சிவாமுன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்ப்பது என் பார்ப்பது என்னன்ற ஒரு கதை தான் கதைன்னா நம்ம நேர்மை அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா காணாமல் போன பணப்பை ஸ்டேட்டாக நம்ம கதைக்கு போயிடலாம் ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திருப்பி கொண்டிருந்தான் திரும்பும்போதுதான் அளவுக்கு மீஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான் இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும் நான் பெரும் பணக்காரன் ஆவன் என கற்பனை செய்து அப்பொழுது அவனை அறியாமல் தன் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான் வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணப்பையை காணாமல் போனதை உணர்ந்தான் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிட போ ஆகிவிட்டது மறுநாள் அவன் தன் நாட்டுக்கு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் அரசே என் பணப்பையை வரும் வழியில் தொலைத்து விட்டேன் அதை எடுத்தவர்கள் திருப்பி கொடுத்தால் நாற்பது பணம் சன்மானமாக கொடுத்து விடுகிறேன் அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன் என கேட்டுக்கொண்டான் அரசனும் அவரை முரசு அரைத்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தான் மூன்று நாள் கழித்து வயசான மோதாட்டி ஒருவர் தன் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தார் சிற்றரசன் அவளுடைய நேர்மையை நாணத்தையும் கண்டு மெச்சி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான் அதற்குள் அந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்து கொண்டான் எல்லாம் சரியாக இருந்தது பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் மனம் சட்டென மாறியது தான் சொன்ன சொல்லை அவன் நிறைவேற்ற விரும்பவில்லை எனவே அவன் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்பொழுது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னான் இதை அறிந்து கொண்ட அரசன் சொன்னபடி வெகுமதி கொடுப்பதைக் கண்டு வெகு வெகு கொண்டான் அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க நினைக்கிறான் வணிகனே உன் பையில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிகமாக பணம் இருந்தது இல்லையா எனவே இது உன் பை இல்லை வேறு யாரிடதோ தெரியவில்லை பணத்திற்கு சொந்தக்காரன் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும் நீ விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டான் அவன் சென்ற பின் பணத்தை வைத்திருப்பவன் மட்டுமே பணக்காரன் அல்லன் சொன்ன சொல்ல மறவாது மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் என்று கூறிய அரசன் மூதாட்டின் நேர்மையை பாராட்டி பணப்பை அவருக்கே பரிசாகவும் கொடுத்து விட்டான் கஞ்சத்தனமுடைய வணிகன் பணத்தை எழுந்து தடும் மற்றவருடைய இகழ்ச்சிக்கு கேலி பேச்சுக்கும் ஆளானான் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன என்ன உணர்ந்தீங்க அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் என்றைக்குமே நேர்மை நல்லது